அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் அக்ஷயாடா அம்மா, இன்றைக்கு நான் உங்களுக்கு இலங்கை முறப்படி எப்படி இடியப்பம் அவிக்கிறன்றத செய்து காட்டப்புறன். வாங்க பார்க்கலாம். நான் வந்து வெள்ளை கோதுமை மா அவித்த கோதுமை மாவும் வறுத்த அரிசி மாவையும் போட்டு தான் நான் இந்த இடியப்பத்தை செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு அவித்த கோதுமை மா கடையில் விற்கிது, தமிழ் கடை வழியை நீங்கள் வேண்டலாம். வறுத்த இடியப்பம் மாவண்டும் கடையில் விற்கிது, அதையும் வேண்டி நீங்கள் இதே மெதட்டில் குழைக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஒருவேளை கோதுமை மாவை வேண்டி நீங்கள் வீட்டில் நீங்கள் அவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் எப்படி நீங்கள் அதை அவிக்கிற முறையன்றதை நீங்கள் ஜெனுவா தமிழ் சமையல் என்ற சேனலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கோதுமை மா புட்டு அவிச்சு காட்டியிருப்பாங்க. அதில் அவங்க எப்படி மா அவிக்கணும், எப்படி அரிக்கவணும், அதை எப்படி புட்டு குழைக்கவணுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாவைத்தான் நீங்கள் இப்போ குழைக்க போகிறீங்க. நீங்கள் அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா, ஜெனுவா தமிழ் சமையல் என்ற சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அவிக்கிற மா முறையை வடிவாக சொல்லியிருப்பாங்க. அதே மெதடில் தான் நீங்கள் இந்த இடியப்பத்துக்கு மா எடுக்க போகிறீங்க. வாங்க இப்போ எப்படி இடியப்பம் குழைக்கிறேன்ட்டு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் என்ற பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவிச்ச கோதுமை மாவா வந்து எனக்கு ஒரு தேவையான அளவு ஒரு 3 பேனி 4 பேனி எடுக்கிறேன். அதோடு வந்து கிட்டத்தட்ட வறுத்த அரிசிமா 1 சுண்டு கிட்ட போட போகிறேன். அதுக்கு முதல் நான் என்ன செய்கிறேன்னா, இந்த மாவை அரிச்சு கொண்டிருக்கேக்கே நான் வந்து சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடுறேன். கொதிக்க வச்சு போட்டு தான் நான் இந்த மாவை வந்து அரிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 1 சுண்டு அரிசிமா போடுறேன். இந்த அரிசிமா வந்து நான் கடையில் தான் வேண்டினான், இடியப்ப அரிசிமான் இருந்துச்சு, அப்போ அதைத்தான் நான் வேண்டி போடுறேன். அரிக்கிறது என்னென்னா, இடியப்புரலில் வந்து ஏதாவது கட்டிகள் வராமல் இருக்கணுமன்றதுக்காக ஒருக்கா அரிச்சுட்டா நல்லம், அதான் நான் அரிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரிக்கைக்கு சின்ன சின்ன குறுணிகள் வருது, இதை நான் எடுத்து கொட்ட போகிறேன். ஒருவேளை நாங்கள் அரிக்கா போட்டால் சில நேரத்தில் இதை குழச்சிட்டு நாங்கள் இடியப்பம் புளியக்க சரியான கஷ்டமாக இருக்கும், புளிய முடியாது, அதுக்காக அரிச்செடுத்தா நல்லா. நல்ல ஒரு அகப்பக்காம்பு எடுத்து வடிவாக கிளறி விடுங்கன்னா, வெள்ளை கோதுமை மாவும் அரிசி மாவும் வடிவாக அரிச்சிட்டாலும் நாங்கள் ஒரு வடிவாக கிளறிட்டு உப்பையும் போட்டு கிளறலாம். சில பேர் உப்பு தண்ணி விடுவினை விரும்பினா, நான் உப்பு தூள் போட்டுறேன், அது உப்பு தூள் தானே வடிவாக கரைஞ்சிரும். நல்ல வட்டிவாக சுடுதண்ணியை கொதிக்க வச்சு போட்டு 2 நிமிஷம் நீங்கள் ஆற விட்டுட்டு தான் இதுக்கு திறந்து மூடியை திறந்து விட்டிங்கன்னா ஆறிடும். 2 நிமிஷத்தால் விட்டு வடிவாக குழச்சி நல்ல ஒரு மாவு உருண்டியாக எடுங்க. நல்லா கொதி தண்ணியண்டா நீங்கள் கொஞ்சம் பச்சை தண்ணியும் சேருங்க. ஏன்னா ஆகலும் கொதிச்சுதண்டா மா அவிஞ்சிட்டுதண்டு சொன்னால் நீங்கள் புளியறது செட்டியாக கஷ்டப்படுவீங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சுடுதண்ணி விட்டுட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் பச்சை தண்ணியும் விடுவேன். அப்போ கொஞ்சம் பச்சை தண்ணி இப்போ நான் விட போகிறேன். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் மாவு வந்து நல்லா அவிஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்டா கொதி தண்ணி விட்டபடியோ ஒரு சொட்டு பச்சை தண்ணி விட்டால் ஓகே இருக்கும். நீங்கள் பச்சை தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா வடிவாக குழச்செடுங்க. நல்லா வடிவாக கிண்டி பாருங்கள். தண்ணி தச்சலாம் உங்களுக்கு 10 இல்லையேன்னு தோணுதுன்னா கொஞ்சம் நீங்கள் சுடுதண்ணி விடுங்க. வெட்டு அப்படியே வாட்டிவாக குழச்செடுங்க. நான் கொஞ்சம் வடிவாக குழச்சி பார்த்தேன், தண்ணி 10 இல்ல கொஞ்சம் சுடுதண்ணி வந்து விட்டேன். நான் விட்டு மறுபடியும் வடிவாக கிளறுறேன். என்னென்ன பாருங்கள், நல்லா வடிவாக கிண்டைக்கு உங்களுக்கு ஓடியே இடியப்பமாக சுற்றி கொண்டு வர வேணும். அப்படியே சுற்றி இப்போ பதம் சரியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதான் பதம். ஒருக்கா நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, நல்லா வடிவாக அமர்த்தி நீங்கள் பிசைய வேணும். அப்போ தான் அந்த கொஞ்சம் என்னென்னு சொல்கிறோம், நல்லா சாஃப்டாக வரும். நல்லா வடிவாக அடித்து குழைக்கிறேன்னு சொல்லுவீங்க. நீங்கள் வடிவாக அடித்து குழைக்கலாம். நல்லா வடிவாக அடித்து குழைச்சிட்டு என்ன
என்னண்டா நீங்கள் ஒரு நல்லெண்ணெயோ அல்ல தேங்காயோ எந்த எண்ணெயாக இருக்குன்னு கொஞ்சம் கையில் போட்டுட்டு இந்த மாவில் பூசி விடுங்க, பூசி பிணைஞ்சு விடுங்க. அப்படின்டா கொஞ்சம் மாவு வந்து காயாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா புளியறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா சொட்டு எண்ணெய் பூசி குழச்சி மூடி விடுங்க. ஏதாவது ஒரு துணியாலேயோ அல்லது ஏதோ ஒரு பாத்திரத்தால் மூடி விடுங்க. நான் உடனே அவிக்க போகிறேன்டபடியே நான் இதை மூடையில் நான் குழச்சி முடிய நீங்கள் புளியேக்க ஏதாவது ஒரு துணியில் மூடி விடுங்க காயாமமாக இருக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இதான் நல்ல பதம். இப்படி எடுங்க. இப்போ நாங்கள் இடியப்பம் புளிய போகிறோம். வாங்க பார்ப்போம். இதுதான் இடியப்ப தட்டு. இந்த தட்டுலையும் நீங்கள் புளியலாம். இதே மாதிரி பிளாஸ்டிக் இடியப்ப தட்டும் விற்கிது. ஆனால் இடியப்ப தட்டுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எண்ணெய் கொஞ்சம் பூசி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்க சுவமயம் இருக்கும். ஒட்டவும் மாட்டுது. ஆனால் நல்லம் நான் கூட பிளாஸ்டிக் தட்டில் தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஏனெண்டா நிறைய தட்டு அவிக்கிறதுக்கு வைக்கலாம். இப்போ மரத்தட்டு இதாவது வந்து ஓலை பெனன் ஓலையில் செய்த தட்டு, இது நிறைய அந்த வச்சு அவிக்க கஷ்டம். அதுக்காக நான் வந்து பிளாஸ்டிக் தட்டை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது வானாலும் தட்டில் நீங்கள் அவிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். பார்த்தீங்கன்னா ஈஸியாக புளியிறன். இப்போவே உங்களுக்கு தெரியும் தண்ணி நல்லா கொதிச்சிருந்தால் இடியப்பம் புளியேக்க எந்த ஒரு சத்தமும் கேட்காது. அப்படி நீட்டாக நூடிஸ் மாதிரி வந்து விழும். இடியப்பம் மா வந்து நல்லா கொதிக்காமல் நல்லா ஆற விட்டுட்டு நல்லா கொதி நீங்கள் குழச்சிங்கண்டா இடியப்பம்மா சத்தம் போடும், வெடிச்சு வெடிச்சு பறக்கும். இதுலேயே வச்சவங்க நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இடியப்பம்மா நல்ல பதமாக குழச்சிருக்கிறமண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இடியப்பம்மா எவ்வளோ தூரத்துலேருந்து விட்டாலும் அப்படி நீட்டாக வந்து விழுகுது. அதுதான் நல்ல ஒரு பதம். நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணியை ஒரு 2 நிமிஷம் திறந்து விட்டீங்கன்னா கொஞ்சம் ஆரணமாய் ஒருக்கா 2 தடவை நல்லா ஆவி போக விட்டுட்டு புற ஊற்றி குழைக்கணும். அப்படி நல்லா கொதியாக இடியப்பம்மாவுக்குமா இருக்குது சுடுதண்ணி இருக்குன்னா சொட்டு பச்சை தண்ணி விட்டுறணும். பார்த்தீங்கன்னா இப்படி அழகாக இடியப்பம் புளிஞ்சிட்டேன். இப்போ எல்லா தட்டையும் நான் புளிய போகிறேன். இப்படி அழகாக இருக்குது. நாங்கள் இந்த இடியப்பங்களை நார்மலாக இலங்கையில் வந்து நாங்கள் விடியத்தில் நல்லா சம்பளோட சேர்த்து பொறிச்சு இடித்த சம்பளோட சாப்பிடுவோம். சில பேர் மாசி போட்டு இடித்த சம்பளோட சாப்பிடுவினை சொதியும் வச்சு இடியப்பம் சம்பல் அந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் இடியப்பம் அவிக்க போகிறேன். இப்படியான ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் நான் அவிக்க போகிறேன். இது ஃபுல்லாக நான் அடுக்கிட்டு கிட்டத்தட்ட இதில் ஒரு 30-40 இடியப்பம் அவிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் வச்சுட்டு மூடி அவிக்கிறதான் இடியப்ப வேலை. சரி, நீங்களும் கண்டிப்பாக இதை அவிச்சு பாருங்கள். ஈஸியானது தான். இரவு சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை அவிச்சு கொடுக்கலாம். என்ன நூடிஸ்ன்னு சொல்லி இது சாப்பிடுவினை. இது வந்து நல்லம் இது அதோட செமிக்கிறதுக்கும் ஈஸியான ஒரு செமிச்சிரும்பு இலக்கி சாப்பிட்டாலும். இப்போ பார்த்திங்கன்னா மூடியால் மூடி இது ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த இடியப்பம் அவிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் இடியப்பம் அவிஞ்சிட்டுது. ஒரு 20 மினிட்ஸில் இடியப்பம் ரெடி ஆகிட்டது. இந்த இடியப்பத்தை நாங்கள் இப்போ இன்னொரு இயத்தில் நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம். இடியப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, உடனே எடுத்துட்டு உடனே மூடி வச்சிடாதீங்க. ஏன்னா வேத்து போயிடும், கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வைங்க. இந்த இடியப்பம் முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.